Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கருத்தரித்த பெண்களையும் தாக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் குணப்படுத்துவது எப்படி அதை பற்றி பார்ப்போம். இந்த காலத்தில் பல இளம் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையாக எண்டோமெட்ரியோசிஸ் காணப்படுகிறது. இதனால் குழந்தை பேறுவது என்பது எட்டா கனியாக மாறியுள்ளது. எனினும் இதற்கு தகுந்த சிகிச்சைகள் செய்வதன் மூலம் தீர்வு காணலாம். எண்டோமெட்ரியம் என அழைக்கப்படும் கருப்பை சுவர் திசுவானது கருப்பை சுவரை விட்டு கருப்பை குழியில் வளர்வதே எண்டோமெட்ரியோசிஸ் என அழைக்கப்படும். சில சமயங்களில் இந்த திசு கருப்பையின் வெளிப்புறம் மற்றும் ஃபிலோபியன் குழாய் வரை வளர்ச்சியடையலாம். கருப்பைக்கு கருமொட்டையை கொண்டு செல்ல துணை பிரியும் ஃபிலோபியன் குழாயில் திசு வளர்ச்சி ஏற்படுமாயின் ஒரு பெண் கருவுறுதல் தடுக்கப்படும். எனினும் ஒரு பெண்ணின் வயது, சுகாதார நிலைமைகள் மற்றும் திசு வளர்ச்சியினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு எந்த அளவு என்பதை பொறுத்து ஒரு பெண் கருவை சுமப்பது நிர்ணயிக்கப்படும். ஒரு சில பெண்களுக்கு இந்த பிரச்சனை கருத்தரித்தவுடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு கர்ப்ப காலத்திலும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிலைமையால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி இப்போது பார்ப்போம். இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்படும். கருச்சிதைவு ஏற்படுவதற்கான சரியான காரணத்தை டாக்டரை அணுகி தெரிந்து கொள்ளுதல் அவசியம். எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் கருவுறும் பட்சத்தில் குறை மாதத்திலேயே பிரசவம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. குழந்தை தாயின் வயிற்றில் வளரும்போது அதற்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குவதற்கு ஏற்றவாறு நஞ்சுக்கொடி என அழைக்கப்படும் தட்டை வடிவிலான திசு உருவாகும். பொதுவாக இது கருப்பையின் மேற்புறத்தில் அல்லது பக்கங்களில் உருவாகும். ஆனால் இது கருப்பை வாயிலில் உருவாகுமாயின் அது தாய் மற்றும் சேய்க்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் அமையும். எண்டோமெட்ரியோசிஸினால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் இந்த நிலைமையினால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதற்கு என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா, இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சத்திர சிகிச்சை மற்றும் ஹார்மோன் சிகிச்சை என்பன தகுந்த பலனை தராது. ஆகவே நமது நிலைமையை கருத்தில் கொண்டு என்ன சிகிச்சை முறையை மேற்கொள்வது என்பதை டாக்டரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். இருப்பினும் சுடுநீர் குளியல், ஃபைபர் சத்துள்ள உணவு பொருட்களை அதிக அளவில் உட்கொள்ளல், நடைபயிற்சி, பிரசவத்திற்கு முந்தைய யோகா பயிற்சி என்பவற்றை மேற்கொள்வதன் மூலம் எண்டோமெட்ரியோசிஸ்னால் ஏற்படும் அசௌகரியத்தை ஓரளவு குறைக்கலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.